வந்து சிந்தின ரத்தங்கள் அப்படியே கணக்கெடுத்து பார்த்தோம்னா இன்னொரு வற்றாத நதி ஓட வைக்கலாம்னு நினைக்கலாம். அதே மாதிரி அந்த வற்றாத நதி ரத்தத்திலேயே இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆமான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து காதலுக்காக, சமுதாயத்திற்காக, புரட்சிக்காக, அரசியலுக்காக, சினிமாவுக்காகனு ஏகப்பட்ட விஷயத்துக்காக ரத்தங்கள் சிந்திய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. சிலர் நல்ல ரத்தத்தையும் சிந்திருக்காங்க, சிலர் கெட்ட ரத்தத்தையும் சிந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். ஸோ படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா எனக்கே புரியாமல் இருக்குது. அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ராவாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம். கல்தா இந்த படத்தோட டீம் தான் வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த ஷோவில் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மூணு பேருக்கும். வணக்கம். ஓகே, கல்தா மீனிங் தெரியுமா அதில் யாருக்காவது? 1, 2, 3. முதல் டைட்டில் வைக்கும்போது இதே தான் டேரக்டரையும் கேட்டேன் நான். சரி என்ன சார், எவ்வளவோ யோசிச்சுமே ஆல்மோஸ்ட் எவ்வளோ சொல்லிகிட்டே இருப்பார் டைட்டில். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 டைட்டில்கிட்ட சொல்லியிருப்பார். எதை கேட்டாலும் இருக்குன்றாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லும் போது திடீர்னு அவர்கிட்ட இதே தான் கேட்டேன் கல்தான்னொன்னு. சரி அவர் என்னன்னா ஏமாத்தத்தை அல்லவா கொடுக்குறது, பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்கு, வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற மாட்டுறாங்க, ஒன்று சொல்லிட்டு நிறைவேற்ற மாட்டுறாங்க, அப்படி ஏமாத்திடுறாங்க, அதான் கல்தா கொடுக்குறது. சரி கரெக்டாக இருக்கும் வச்சு பார்க்கலான்ட்டு இது பண்ணுது. ஓகே, உங்கள் லிஸ்ட்டில் ஒரு 5-6 திங்கிங் இருக்குது, அது என்னன்னு ஃபைனல் ஆகலை. ஓகே நீங்கள் சொல்லுங்கள், கல்தானா என்னவா இருக்கும், என்னவா இருக்க போகுது, என்னவா இருக்கும்னு நீங்கள் நினச்சி இந்த மூவி கமிட் பண்ணீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் டைட்டில் சொல்லலை, ஜஸ்ட் கான்செப்ட் சொன்னாங்க. ஸோ நல்ல மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிம்னால தான் ஐ அக்கார்டிங் டு திஸ் அண்ட் கல்தானா. எனக்கு ஆக்சுவலி எனக்கு தமிழ் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ டீப்பாக தான் தெரியாது. பட் அப்புறம் தான் மீனிங் சொன்னாங்க, இவங்க சொன்ன மாதிரி தட் லைக் ஒரு மாதிரி ஏ அந்த மாதிரி டும்கி கொடுக்குறது டைப்ஸ். ஸோ அது கண்டிப்பாக இது ஒரு ஏத்தமான டைட்டில் தான், ஃபிலிம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, பொதுவாக மியூசிக் வந்து அப்படியே ஒரு மெலடியாக இருக்கும், இல்லைனா டப்பு டப்பான்னு இருக்கும். இதில் வந்து டங்கடக்கா டங்கடக்கா கல்தா 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 அப்படின்னே இருக்குது. ஸோ உங்களுக்காக தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கல்தானா என்ன? யா ஃபஸ்ட்டு எனக்கு கல்தான் எனக்கு தெரியாது என்னென்னு, டேரக்டர்கிட்ட கேட்டேன் கல்தானா இப்படி தான் இருக்கும்னு சொன்னார். ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி கல்தானா ஓகே அல்வா கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை மீறி மற்றதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சாங்கையும் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கல்தானா யாருமே எங்களுக்கு கேட்கக்கூடாது, அந்த சாங் கேட்டால் கல்தானா தான் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதி ஜஸ்ட் ப்ரொமோ சாங் மாதிரி தான் பண்ணோம். தேவா சார் பாடினார் கல்தா மீனிங் தெரிஞ்சிங்கன்னா அந்த சாங் கேளுங்க. ஓகே இப்போ என்ன மட்டும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இருந்தா டே கல்தா கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லலாம். அரசியலில் வந்து பிரார்த்தனை பண்ணாங்கன்னா டே அந்த டீமே கல்தா டீம்டான்னு சொல்லலாம். ஸோ ஜாதிய பிரச்சனை டே அதெல்லாம் வெறிய கல்தா. ஸோ இது நல்ல ஒரு டைட்டில் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் கல்தா டீம் கரெக்டாக இப்போ கரெக்டாக நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் மேட்ரு ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க சொல்லியிருப்பார், அரசியல் பழகுன்னு சொல்லியிருப்பார். ஆ ஓகே, ரௌத்ரம் பழகுலேருந்து வந்து பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்கள், இந்த படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலாக உங்களோட உண்மையான பேர் என்ன? நிஷாந்த். நிஷாந்த், ரியல் நேம் நிஷாந்த். நிஷாந்த் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? நான் ஸ்டூடெண்ட், இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான். ஆ ஒரு கல்லூரி மாணவனை கொண்டு வந்து இப்படி கத்தி எடுக்க வச்சிட்டாங்களா? கத்தி போராட்டம் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஓகே போயிட்டு சரி. ஓகே இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் நீங்க இதானே ஃபர்ஸ்ட் ஃபிலிம்? ஆமாம். இதான் வந்து கேமராக்கு முன்னாடி நிக்கிறதும் கூட. ஆமாம். எப்படி இருந்துச்சு அந்த சூழ்நிலை? இல்லை முன்னாடி கொஞ்சம் கேமரா முன்னாடி நிக்க வச்சு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அங்கே போய் நிற்கும் போது பெருசாக ஒன்றும் தெரியல. இல்லை சார் ஆர்டிஸ்ட் கஜராஜ் சார் அப்புகுட்டி அண்ணெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு தான் அந்த பதட்டம் இருந்தால் என்னன்னு தெரில, அவங்களாம் ஜாலியாக பேசும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாயிருச்சு, போயிட்டு ஃபன் ஆயிடுச்சு. ஓகே, யாராவது சொல்லியிருக்காங்களா உன் கண்ணை எப்பவுமே ஒரு போதையிலேயே இருக்குடா, என்ன வச்சுருக்க, ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? நான் மட்டும் தான் கேட்டிருக்கேனா? ஐயோ சொல்லுங்கள் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சோம் போல இருக்கே. ஆ இல்லை அப்படின்லாம் இல்லை, அப்படியே யாரும் கேட்டது இல்லையா? ஓகே அப்படியே ஒரு மாதிரியே இருக்கே அப்படின்னு யாரும் கேட்டதில்ல? இல்லை இல்லை பொதுவாகவே இப்படி தான். அப்போ யாரும் உங்களை ஒத்து கவனிக்கலாம்? சொல்லுங்கள், இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் அப்பான ஒரு ஸ்டோரி, ஒரு மைல்டான ஸ்டோரி கிடையாது. நிறைய வந்து போராட்டம் பண்ணுறது, நிறைய அரசியல் பேசுறது, கொலை இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. எப்படி வந்து இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஓகே சொன்னீங்க? இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி நல்ல மெசேஜ் அவங்க கான்செப்ட் சொல்லும்போது எனக்கே அதை பற்றி தெரியாது ஆக்சுவலி, மேபி என்னோட லேக் ஆஃப் நாலேஜ். ஸோ எனக்கு தோணுச்சு தட் இட் ஷுட் ரியலி மக்களுக்கு சேரணும் அந்த மாதிரியோட எண்ணத்தோடு தான் நான் பண்ணேன். அண்ட் இதில் என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட்டும் இருக்குது. ஸோ மேபி அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறேன் இந்த படத்தில். இல்லை எல்லாருமே ஒரு ரஃபாக இந்த மாதிரியே உட்கார வச்சு கொஞ்சம் மாதிரி ஏதாவது பார்க்கணும், இல்லை சைட் அடிக்கணும், ஏதாவது பண்ணணும். சரி கொஞ்சம் கிளாமர் இருக்கு, நல்லா இருக்காங்களே. ஓகே இந்த படத்தோட அந்த ரிவ்யூ அண்ட் வந்து அந்த ட்ராக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காட்டு மண் பக்கா கிராமத்தில் உசிலம்பட்டி பக்கம் ஏதோ எடுத்த மாதிரி இருக்க படம். இவ்வளோ அழகாக இவ்வளோ கலராக ஒரு பாம்பேலேருந்து ஒரு இறக்குமதி வந்த ஒரு பொண்ணை அப்படி கசமுசாலாம் பண்ணி அப்படி காட்டிருக்காங்களே, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? பொதுவாகவே எனக்கு எப்படி தோணுன்னா நல்லா அழகாக அப்புறம் அந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் உங்களுக்கு இன்னும் அது அப்படி இருக்கும்,
நீங்க எப்படி இதுல வந்து அடாப்ட் ஆனீங்க? இல்ல ஆக்சுவலி இது ரொம்ப என்ன சொல்றது, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான். ஸோ நானே ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் தான். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் சேஞ்ச் தான் அண்ட் ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் தான். பட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம்லி பொண்ணு தான், பட் காலேஜ் கோயிங் கேர்ள். ஸோ இட் வாஸ் ஃபைன், இட் வாஸ் ஈஸி ஒன்லி. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் படங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தை விட இந்த படத்தில் உங்களுடைய மியூசிக் டைரக்ஷன் எந்த மாதிரி மாற்றிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வாழ்க வசன படம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு, ஆடியோ லான்ச் ஆச்சு, அதுவும் ஏப்ரல் கூட ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி லாங் டைம் ஒரு இயர்ஸ் பேக் ஒரு படம் பண்ணியிருக்கோம், டேரக்டருக்கே ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒரு தோழும் ஒரு தோழும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அண்டு இது எப்படி வித்தியாசப்படுதுன்னா, கம்ப்ளீட்டாக இது வந்து இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். ஏன்னா இப்போ ஒரு கையாண்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை கழிவுகள் மருத்துவ கழிவுகள் வந்து யாருமே ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க. சைலண்ட்டாக நம்ம ஏரியா, நம்ம சென்னைக்குள்ளே ஒரு தமிழ்நாடு பார்டர்ஸ்குள்ளே மருத்துவ கழிவுகள்லாம் கொட்டப்படுது. ஸோ இது பார்க்கும்போது அதை பற்றி யாருக்குமே ஒரு கோபம்ன்றது உருவாகலை. ஸோ இதுலேருந்து நிறைய கிருமிகள் உருவாகுன்றது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க மக்கள். ஸோ இது கிரியேட் பண்ணணும், இதுக்கேற்ற மாதிரி மியூசிக்ஸ் கையால் நடும்போது எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. இது சில படம் வந்து ஃபீல் குட் மூவிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதுலேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஒரு கோபம், ஒரு அரசியல் கலந்த ஒரு லவ்வும் இருக்குது, ஆப்வியஸ்லி ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு மிக்சர் ஆஃப் ஒரு இது எனக்கு கிடச்சிது, வாய்ப்பு கிடச்சிது. ஓகே, படம் ஃபுல்லாக இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் இதில் எந்தெந்த பாடலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, இதில் எவ்வளோ பாடல்ஸ் இருக்குது? இல்லை மொத்தம் ஒரு மூணு பாட்டு இருக்குது. அப்பா சாங் வந்து படமாக அது பார்க்கறத விட பர்சனலாகவே நமக்கு பிடிக்குன்ற மாதிரி தான் கம்போஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ரிசல்ட்டும் எனக்கு கிடச்சிது. அதாவது அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறமா எனக்கு என் பக்கத்து ரூமில் அப்பாவை போய் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, அந்த மாதிரி இந்த பாட்டு எனக்கு கிரியேட் பண்ணிடுச்சு. இல்லை அப்பா மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அவர் திரும்ப அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துச்சு இந்த சாங், அவர் கூட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதெல்லாம் சில ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு வரும்போது எனக்கே ரொம்ப எமோஷனலாக அது பாண்டாக அது இது சொல்கிறது. ஓகே, நம்ம ஒரு நல்ல இதுதான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. லவ் வந்து பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட்டாக இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் சான்ஸே இல்லை. அந்த சாங் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது ஐராவும் சரி ரிஷாந்தா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி சாங் வைரமுத் சார் எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங். ஓகே, மியூசிக் டைரக்டர் வந்து நல்லா அழகாக மியூசிக் போட்டிருக்கீங்க, பட் நீங்கள் ரொம்ப தமிழ் பற்று உள்ள ஒரு ஆளாக, தமிழ் நல்லா படித்து அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா? ஏன்னா உங்களோட பேச்சை கேட்ட அப்படி தோணுது எனக்கு. ஆ, ஆப்வியஸ்லி எனக்கு அது இருக்குது. ஓகே ஓகே, உங்கள் ஹீரோயினை தாவணி எல்லாம் போட்டு வச்சு ஆட வச்சு அதுக்கு மியூசிக்லாம் பண்ணியிருக்கீங்களா இந்த படத்தில்? ஆமாம் பாடு, உங்களை விட அவங்க ஸ்பீடாக இருக்காங்க. அதுவும் கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லிட்டாங்களே, அது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? அது அவங்களுக்காக மியூசிக் பண்ணீங்களா இல்லை லிரிக்ஸுக்காக பண்ணீங்களா, எப்படி கதைக்காக பண்ணீங்களா? ஆ, கதைக்காக தான் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இவங்களை சீன்ஸை பார்க்கல, மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தெரியல, பட் டைரக்டர்ஸ் சொன்ன சிச்சுவேஷன்ஸ்க்கு பண்ணேன். தமிழ்நாட்டில் கேட்கக்கூடாத கேள்வி, அதுவும் பெண்கள்கிட்ட கேட்கவே கூடாத கேள்வி, ஃபஸ்ட் டைம் தான் இந்த படத்தில் தாவணி கட்டிருக்கேன். நம்ம பொண்ணுங்க தாவணி கட்டுறதே எப்போவாது பார்க்குறோம், இந்த படத்தில் நீங்கள் அங்கே கட்டியிருக்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துக்காக கட்டினீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாவணி கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்குது. ஆக்சுவலி நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன், ஸோ நிறைய ஜுவல்லரி ஆட்ல நிறைய தாவணி கட்டிருக்கேன். ஸோ ஐ ஆம் யூஸ் டு இட் தான். தாவணி போட்டு டான்ஸ் மேபி லைக் ப்ராப்பர் ஒரு குத்து கொஞ்சம் அந்த மாதிரி டான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடியும் நான் பண்ணியிருக்கேன் லைக் லைட்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பண்ணதெல்லாம் ஹேப் டன் ஆல். ஓகே, ரியல் லைஃப்பில் தாவணி கட்டியிருக்கீங்களா? எனக்கு அது கோயிலுக்கு போகும்போது அல்லது வெளியே போகும்போது நார்மல், பிகாஸ் ஐம் நார்த் இந்தியன் ஸோ நாங்கள் தாவணி கட்ட மாட்டோம். ஸோ இல்லை. ஓகே, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து மாடர்ன் ட்ரெஸ், அது ரொம்ப மாடர்னாக டூ மாடர்ன் வந்துட்டாங்க. ஒரு பொண்ணாக ஒரு ஆம்பளை பசங்க ரசிக்கும் போது தாவணி கட்டினா என்ன மாதிரிலாம் ஃபீல் வருது? ஐயோ, நான் அவ்வளோலாம் சத்தியமாக நான் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்க, எனக்கு பிடிக்குதா நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு அதுதான் கன்சர்ன். அண்டு தவணி ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிருக்கேன். அது எப்படி சொல்கிறதுனா, அது கொஞ்சம் அது கேரி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் கண்டிப்பாக தவணியில் லெட் இட் பி எனி கேர்ள் அவங்க நல்லா இருப்பாங்க, அது கண்டிப்பான ஒரு நிஜ விஷயம். தவணி கட்டுறது கேரி பண்ணுறது கஷ்டமாக. ஓகே சொல்லுங்க நிஷாந்த், தாவணி போட்ட பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தாவணியிலேருந்து தொடங்குறவங்க சிட்டியிலேருந்து சவுத் சைடு போனாலே கொஞ்சம் பார்வையே தனியாக தான் இருக்கும். எப்பவுமே சிட்டியில் வந்து அப்பியரன்ஸே வேறு மாதிரி இப்போ போயிடுச்சு இல்லையா, சவுத் சைடில் போனால் தான் அந்த தாவணி இல்லை அந்த நேட்டிவிட்டியில் பார்க்கும்போது சரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே, என்னைக்காவது அப்படியே ஒரு மாடர்ன் பாயாக மாறி அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஷூட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் வந்திருக்கா? இல்லை தேவைப்பட்ட பண்ண, ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தேவை மாடர்னாக ரொம்ப இது பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் டே கேஷுவலாக அப்படியே தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப உங்கள் ஃபேஸுக்கும் இந்த கதைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிற மாதிரி அது ட்ராக் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அதனால தான் டேரக்ட் சூஸ் பண்ணாரான்னு தெரில. பட் நான் உங்ககிட்ட பர்சனலாக கேட்குறேன்,
இந்த மாதிரி ஸ்டோரிஸ், அதாவது ஒரு சமுதாயத்தை திருத்தணும், அரசியலை மாற்றணும், நிறைய போராட்டங்கள் பண்ணணும், அது மருத்துவமனை சார்ந்தா இருக்கட்டும், அரசியல் சார்ந்தா, ஜாதியை சார்ந்ததா, காதல் சார்ந்தா, சமூகம் சார்ந்தா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ் சினிமாவில். அதில் ஒரு பாட்டு எடுத்து இவர் எல்லாமே எடுத்திருக்காரு. கொரோனா வைரஸ் சார் நேற்று முந்தானே தான் நியூஸில் பார்த்தேன், பட் இவர் இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பிளட்டை பற்றி பேசியிருக்காரு, ஊரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது நார்மலாக படத்தை தாண்டி உணர்வுகள் உங்களுக்கு இருந்திருக்கா, முன்னாடியோ அல்லது பின்னாடியோ? இல்லை, இப்போ பொதுவாக ஒரு பையன் ஊரில் அந்த மாதிரினா எதுவானாலும் யோசிக்கலாம், பட் ஸ்டூடெண்ட்னா எல்லாத்துக்கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்போ நான் என் கிளாஸ்லேயே சொல்கிறேன், எல்லாம் வந்து தமிழ்நாடு ப்ளஸ் நார்த் இந்தியாவிலேருந்து எல்லாமே ஒரே கிளாஸில் மிங்கிள் ஆகிறோம். ஆனால் அங்கங்கே நடக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கேதர் ஆயிரும். ஆனால் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் தான் தெரியல, எப்போ என்ன நடக்குது ஏதோ ஒன்று பார்த்துனே இருப்பாங்க, ஈஸியாக ரொம்ப ஷேர் ஆகிடும். அதனால் எப்பயுமே எனக்கு நார்மலாக தான் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக இன்னங்கிட்ட ரொம்ப பெரிய சந்தோஷம், ஏன்னா டிபேட் மூவி வந்து ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிடச்சி பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸர். எப்பயுமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ற தாட் மட்டும் இருந்தது. அதான் அந்த கதையோடு அப்போ ஒன்று இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டெண்டன்ஸ் இருந்திருக்கு? ஆ, ஜென்ரலாக பசங்க கூட சும்மா ஜாலியாக ஃபன் பண்ண வெளியே போகும்போதெல்லாம் அந்த இது இருக்கும் இல்லையா கேரக்டர், அப்படி தான். இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்டுன்றதுனால டோட்டலாக ஒரு டைவர்ஷன் அவ்வளோதான். ஓகே, அதுக்காக கதை சொல்லிட்டாங்க, ஷூட்டிங் இந்த டேட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக என்னெல்லாம் மெனக்கெடுகள் பண்ணீங்க டான்ஸ் கற்றுக்கிறது? ஏன்னா முன்னாடி என்கிட்ட கதையே சொல்லலை, அப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நல்ல டைரக்டர், இந்த பிரச்சனையை வச்சு எடுக்கணும்னா ஒரு யதார்த்தமான ஒரு பையன் தேவை, அப்போதான் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஒரு எமோஷனை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது, இதை பண்ணால், ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையிலே இது எடுத்து பண்ணாங்க டைரக்டர், அதுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அதை நான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சார் அவர். அதே மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம், எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, டெக்னீஷியன்லேருந்து எல்லாமே, ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட். இது எப்படின்னா டே டைமில் வரல, நைட் டைமில் தான் இந்த கேரளா பார்டர்லேருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க லாரின்னு சொல்கிறதுனால நைட்டில் தான் ஃபுல்லாக ஷூட்லாம் போச்சு. மேக்ஸிமம் 80% நைட் ஷூட் தான், டே டைம் அதுவும் ஷார்ட் பீரியடில் முடித்தோம், 26 days தான் ஷூட்டு போச்சு மொத்தமாகவே. அதனால் டே நைட்னு கண்டினியூஸாக இருக்கும். இப்போ எங்களுக்கு பிரேக்குன்றதே இருக்காது, அவங்க ஷார்ட்டப்போ எனக்கு பிரேக், என் ஷார்ட்டப்போ அவங்களுக்கு பிரேக், அப்படி தான் போகுமே. ஓகே, இந்த மாதிரி டேரக்ட்லாம் பார்க்க கோவம் ஒரு எப்போ இருந்தாலும் காசெல்லாம் வராதுன்னு அந்த மாதிரிலாம் திட்டிருக்கீங்களா நினைக்காது? இல்லை, யாரை பார்த்தோம் அப்படி ஒரு எண்ணமே வராது, ஏன்னா நம்மளோட அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க அவங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம அவ்வளோ கொடுக்கணுமே தான் தோணும், எப்பயுமே அந்த மாதிரி தோணுது. படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பட் படம் நடிக்கும் போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன், பரவாயில்ல, நான் திரும்பி லைனில் வரேன். சொல்லுங்கள் சார், இந்த அதாவது நார்மலாக படங்கள் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய படங்கள் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை எந்த அளவுக்கு உங்களுடைய மியூசிக்கில் கொண்டு வந்து துணிச்சிருக்கீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு கோவம் தான், கோவம் தான், நம்ம கோவத்தை எப்படி பிரதிபலிக்கிறது. ஓகே, உங்களுக்கு ஒரு சிங்கிள் மேட்டர் மேலே இந்த சமுதாயத்தில் கோவம்னா எதுவாக இருக்குது? புரியல மேடம். அதாவது இன்னைக்கு நடந்துட்டுருக்குல்ல, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதில் ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப கோபம், எஜுகேஷன் அல்லது இந்த ஜாதிய பிரச்சனை அல்லது இந்த அரசியல் இவ்வளோ மோசமாக, இது இதில் எதில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கோபம் வந்திருக்கு? எல்லாமே ஹியூமன்ஸ் தான், அதை பிரித்து கொண்டு போயிட்டு நான் அது இது ஜாதிகா பிரிச்சுதான், அது மேலே பயங்கர கோபம் இருக்குது. அது போக வந்து எஜுகேஷன், சைல்டு லேபர், அது மேலே ரொம்ப பெரிய கோபம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே, எவ்வளோ வருஷமாக நீங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க, ராஜா சார், ரஹமான் சார், ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ரஹமான் சார் தான், ஏன்னா நான் வளர்ந்த பீரியட்ல அவர் தான் ஹீரோ எனக்கு இருந்தார். அப்புறமா போக 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 ராஜா சார்ன்றது ஒரு யூனிவர்சிட்டின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ நல்லா மியூசிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அவசியன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பர், ராஜாங்கிற யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே வந்துடாதீங்க, ரஹ்மான்கிற புக்கை எப்போவுமே கீழே வச்சிடாதீங்க, இதோட வந்து உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டைரக்டரோட இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ படத்துடைய நாயகன் ஒரு படத்தினுடைய கதையை கொண்டு வந்து அந்த கருவாக்கின ஒரு தாய் அப்படின்னு சொன்னால் அது இயக்குனர்னு சொல்லுவா. அந்த இயக்குனர் யார், என்ன, எப்படி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கீங்களா? இயக்குனரே வந்துட்டார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஹரிபுத்ரா. ஓகே. நான் இதுக்கு முன்னாடி தெருநாயகன் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் படித்தவுடன் கிழித்தவிடம்னு ஒரு ஹாரர் மூவி, இது தேர்ட் மூவி கல்தா. படம் இயக்கத்துக்கு முன்னாடியோ அல்லது இப்போ ஆஃபீஸ் ஏதாவது போயிட்டு வரீங்களா, ஏதாவது கார்பரேட் கம்பெனி போயிட்டு வந்த மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, இந்த வேலை செய்யறதுக்கு நேரம் கிடையாது. ஓகே, அழகாக கண்ணாலாம் போட்டு இன் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க. இல்லை, ஏன்னா டைரக்டர்னாலே அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு டீசெண்டாக வந்துட்டு போடலான்னு வந்துட்டு. ஓகே, இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க, இவ்வளோ அழகாக பேசுறீங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு ரஃப்பான படம் எடுத்தீங்க? இல்லை, ரஃப்பான படம் இல்லை, இன்னைக்கு சொசைட்டிக்கு ஒரு தேவையான படம், அதாவது
ஒருவேளை பார்க்கும்போது, ஏன்னா நல்ல விஷயம் இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரஃபாக தான் தெரியும், ரொம்ப சாஃப்டான ஒரு படம், ஒவ்வொரு பப்ளிக் ஆடியன்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இது. ஓகே, நான் ரொம்ப ஓப்பனாகவே கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு படங்கள் இன்னைக்கு ஓடுமா? இல்லை, ஓடும் ஓடாது, இது ரெண்டாவது. எடுக்கிற எல்லா படமும் ஓடிடும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பெரிய படங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே தேட்டருக்கு வந்தால் தான் ஆடியன்ஸ் சொல்கிற ஒரு ரிசல்ட் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னும் போது நாங்கள் ஓடும் ஓடாதுன்றது மைண்டில் வச்சு நான் என்றைக்குமே எடுக்க மாட்டோம். நல்ல கான்செப்ட் சொன்னால் என்றைக்காக இருந்தாலும் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய மெடிக்கல் வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது கேரளா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டு பார்டர் இந்த மாதிரி அதர் ஸ்டேட் எல்லாமே, பர்டிகுலராக கேரளான்னு கிடையாது, அந்த பார்டரில் அதை கொட்டுற அந்த கழிவுகள் வந்து எவ்வளோ வந்து ஒரு அந்த ஊர் மக்களை பாதிக்குது, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது. ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஒரு செக் போஸ்ட்டில் ஒருத்தன் நைட்டு கண்ணை மூட்டு திறந்து விடுறான், அதுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி என்ன பெரிய சூழ்ச்சி இருக்குன்றது ரொம்ப ஏளனமான ஒரு விஷயம்தான் இந்த கல்தா. ஓகே, கல்தா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எந்தெந்த வகையில் நீங்கள் பாதிச்சிருக்கீங்க? ரேஷன் கார்டு வாங்குறது, ஆதார் கார்டு வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறதுன்னு? இல்லை, அது அந்த பாதிப்புலாம் தனி, அதெல்லாம் ஒரு ஒரு படமாகவே எடுக்கலாம். இது அது எல்லாத்தையும் மீறி வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் நான், அதாவது கம்பம் பார்டரில் வந்து குமிழிலேருந்து வந்து இந்த மாதிரி இந்த கழிவுகள் கொட்டுறாங்கன்னும் போது அதை படித்து பார்த்துட்டு, சரி இதை நம்ம ஏன் யாருமே இது கான்செப்டாகவே பண்ணலை, ஏன்னா ஒரு சுகாதாரன்றது முக்கியம், இன்றைக்கி ஜாதியை பற்றி படம் எடுக்கலாம், மதங்களை பற்றி படம் எடுக்கலாம், அதேமாரி சுகாதாரத்தை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. சரி இதை ட்ரை பண்ணுவோன்ட்டு சர்ச் பண்ணி போனால் இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் இது ஏன் யாருமே இன்னும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு படமாகவே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு ஒரு 7-8 ப்ரொடியூசர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணேன், 7 கிட்டத்தட்ட ஒரு 20 பர்டிகுலராக 7 ரொம்ப ஃபாலோ பண்ணேன், பண்ணலாம் பண்ணலான்னாங்க. அப்புறம் அதில் ஒரு 4-5 கிண்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, குப்பை கொட்டுறாங்க, ஹீரோ வரான் போகிறான் என்ன பார்க்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் மீறி இந்த படத்தை வந்து மலர் மூவி மேக்கர்ஸும் ஐ கிரியேஷன்ஸும் பண்ணதுக்கு ரகுபதி சார் தான், அவரு தான். ஏன்னா இந்த கான்செப்ட் ஓடுதோ ஓடலையோ, பட் இந்த படத்தை நம்ம பண்ணோம்னாலே ஒரு பெரிய கிரெடிட் இருக்கும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பொதுவாக வந்து நான் எப்போவுமே ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம், தனுஷ் படத்துக்குள்ளே வரும்போது இந்த பையனை யார்டா ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நான் நிஷாந்தை பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு பையனையா இந்த தமிழ் சினிமா ஏற்றுக்கும் அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி பிற்காலத்தில் பெரிய மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் தான் நடிகர் திலகம்னா அடுத்த நடிகர் திலகம் தனுஷ்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து வெளியெடுத்திருக்கீங்க, எப்படி இதுக்காக எவ்வளோ செலெக்ஷன் பண்ணீங்க, எவ்வளோ பேர் வந்து வேண்டாம்ப்பா இன்னொரு படத்தில் பார்த்துக்கிறேன்லாம் வந்து சகிச்சுக்கிட்டீங்க? இல்லை, இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான் இருக்கு. இல்லை, அதான் இந்த நல்ல ப்ராடக்டாக கொண்டு போயிட்டீங்களே. ஸ்கிரிப்டே முடிவு பண்ண உடனே வந்து இதில் வந்து லெனின் கேரக்டரோட பேர், அதுவே கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்க என்ன பேரே பயங்கரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த கேரக்டர் பண்ணும்போது அதுக்கான அந்த ஹைட்டு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு நண்பர் மூலயமா அப்ரோச் பண்ணி பிளான் பண்ணோம். அப்புறம் ப்ராப்பராக ஆக்டிங்கு அந்த டான்ஸு இது சினிமாவுக்குன்னு என்னென்ன இருக்குமோ எல்லாமே கொடுத்துட்டு ஃபுல்லாக கதை தான், நிஷாந்த்ன்றது எனக்கு தெரியாது இன்றைக்கி வரைக்கும், நம்ம கதையில் அந்த லெனின் கேரக்டர் அப்படின்னு அவர் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பண்ணியிருக்கார். ஈவன் நாங்கள் இப்போ கூட மன்னார்குடியில் ஒரு சாங் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து விஷால் படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு வந்துட்டாங்க, போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் கதிர் மாரி இருக்காருன்றாங்க. ஐயோ, இது என்ன? அதான் அதனால தான் இவன் ரிசார்ந்த மாதிரி தெரிலன்றேன். பார்க்குறேன் எல்லாமே ஒரு ஒருத்தரோட சாயல் இருக்குன்னே சொல்கிறாங்க. அப்பயே ஓகே, புது பையன் மாதிரி யாரும் இங்கே சொல்லலை. ஸோ லெனினா அவன் போய் ரீச் ஆயிருக்கான் அப்படின்னு ஹாப்பி. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சிமலை படத்தோட ஹீரோ வந்து ஆண்டனி இதில் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்கிரிப்டை வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆயிரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் சார், அவங்க அப்பா கஜராஜ் சார், அப்புக்குட்டி, இது எல்லாத்துக்கு மேலே வந்து வைரமுத்து ஐயாவோட லிரிக்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். கதையை முடிவு பண்ணோடனே சேரை தான் அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணோடனே இந்த படத்தில் வந்து ஒரு 2 இடங்களை வந்து, ஏன்னா சோசியல் கான்செப்ட்டுன்னும் போது பாட்டு ஆடியன்ஸ் பார்க்கணும், அப்போ நம்ம கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட்டில் யார் எழுதுனா கரெக்டாக இருக்கணும் போது ஒர்க் பண்ணணும்னு லெஜெண்ட் அவர் வைரமுத்து சார்ட்ட அப்ரோச் பண்ணும்போது அழகாக பண்ணி கொடுத்தார். ஓகே சார், இந்த படம் ரொம்ப சூப்பர். இந்த படத்துக்கான கதாநாயகனை ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த கதைக்கு சுத்தமாக இவங்க செட் ஆவாங்களான்னு என்னாலேயே வந்து யூகிக்க முடியல. ஒரு நார்மலாக இப்படி பார்க்கும்போது எப்படி அப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆப்பில் தூக்கிட்டு வந்து பூக்கூடையில் வச்சுருக்கீங்க, எப்படி அது எப்படி அந்த கற்பனை உங்களுக்கு? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னீங்களே வந்தவொடனே எப்படி இப்படி ராவா ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த இடத்துல நிச்சயமாக பூ மாதிரியோ இல்லை ஆப்பிள் மாதிரியோ படம் பார்க்குற யாருக்காவது ஒரு ஃபீல் வரணும் போது ஒரு அதுதான் சார், அவங்க வந்து ஆப்பிள் மாதிரி இருக்காங்க, அவளை கொண்டு போய் அங்கே ரத்தம் இருக்குது, அங்கே கூட்டமாக இருக்குது, அவங்க ஒரே கச்சடாக இருக்கு. படத்தில் ரத்தம்லாம் கிடையாதுங்க சார், நான் பார்த்தேனே சார். இல்லை இல்லை, பிளட்டு வந்து என்னென்னா கான்செப்ட் படி இருக்கும், நம்மளை வந்து ஒருத்தங்களை அருவறுப்பான வகையில் எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து பொதுவாகவே ஹீரோயின்றது வந்து ஒரு மெட்டீரியல், அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜ் ரோல் பண்ணுற ஒரு மாடர்ன் பொண்ணு தேவைப்பட்டாங்கும் போது இவங்கள பிளான் பண்ணியிருந்தேன். மாடர்ன் பொண்ணுன்னு கேட்டு கூப்பிட்டு வந்து தாவணி எல்லாம் கட்ட வச்சுருக்கீங்களே. இல்லை நல்ல பப்ளிக்ல வந்து தாவணி கட்டி குத்தாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதுதான் மாடனாகவும் இருக்கும், மாடனாகவும் இருக்கும், ஹோம்லியாகவும் இருக்கும், ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்கும். கதை அந்த மாதிரியானது. ஓகே, மற்ற அப்புக்குட்டி சார் இதில் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கஜராஜன் சார் நடிச்சிருக்காரு, அவங்கள பற்றியெல்லாம் சொல்லுங்கள். இதுலேயே வந்து இவங்களெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணேன், பட் இவங்களெல்லாம் வந்து ஓகே ஃபோட்டோ பார்த்தோன்னா ஓகே பண்ணிட்டேன், பட் அவங்களாம் ரொம்ப பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் எந்தெந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லுவீங்க? இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப இந்த கதையை முடிவு பண்ண உடனே வந்து நான் வந்து மேக்கிங் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ரெண்டாவது குப்பமேடில் தான் நம்ம அந்த குப்பமேடை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கணும். அப்போது இது எல்லாமே ஃபோட்டோகிராஃபியாக மெயின் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது வாசு கேமராமேன் என்னோடய பிகினிங் படம் படித்தவுடன் கேட்டவுடன்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஸ்பாட்டில். அது ரெண்டாவது வந்து மியூசிக் டைரக்டர் ஜெய் கிரீஷ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்லாம். ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அந்த குப்பமேடெல்லாம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு குப்பமேடை லைவாகவே ஷூட் பண்ணோம். அதில் வந்து போய் நம்ம நிற்கவே முடியாது, ஷூட் பண்ணோம்னா அவ்வளோ ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதில் நாலு நாள் எடுத்தோன்னா அதுக்கப்புறம் நாலு நாள் சாப்பிட முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஏரியா அது. ஸோ அதெல்லாம் எல்லாது பர்டிகுலராக யாரையுமே சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்க அந்த குப்பை கோட்டை கிண்டனனால தான் கொரோனா வைரஸ் வெளியே வந்துச்சோ? அது அது இல்ல, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ். இதை நாங்க எப்படி டிராவல் பண்ணோன்றது வேற, ஒரு கற்பனையா தான் நான் பண்ணேன். ஆனா உண்மையிலே இது வந்து கொரோனா வைரஸ்ன்றது வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அந்த கொரோனான்ற பேர் மட்டும்தான் சொல்ல, ஆனா கதையில இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து இந்த மாதிரி இதுவாகுது, இந்த மாதிரி பொல்யூஷனால இதே தான் சைனால நடந்தது. இது வந்து நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து கதையில சொன்ன விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம இதே மாதிரி சுகாதாரத்தை பண்ணோம் அப்படின்னா நிறைய ஊரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும், அதுதான் விஷயம். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் சார் காதில். ஓகே, அப்புக்குட்டி சார் பற்றி சொல்லுங்கள். ஆ, அப்புக்குட்டி என்னை வந்து அழகர் சாமியின் குதிரையிலேருந்து எனக்கு நல்ல பழக்கம், என்னோடய திருநாயகர்லையும் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நம்ம ஒரு கதையாக எப்போவுமே டெடிக்கேஷனாக இருப்பார். ஸோ இந்த கதையில் வந்து ஒரு நெகட்டிவாக பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு சில இடத்துல ரஜினி சாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணியெல்லாம் பேசுகிற மாதிரிலாம் டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் யார் பண்ணால் அவுட்கட் ஆகும் அப்படின் போது அப்புக்குட்டி அப்ரோச் பண்ணால் நல்லா பண்ணி கொடுத்தாரு. சென்சார்லேயும் நல்லா பாராட்டி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் குப்பை கிண்டி இருக்கிறீங்க, வைரஸுகளை பரப்பி விட்டுருக்குறீங்க, தலைவரை கிண்டல் வேற பண்ணி பேசியிருக்கீங்க. என்ன இருந்தாலும் தலைவர் எனக்கும் தலைவர் தான், ஆனால் கிண்டல் பண்ணல. கிண்டல் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும், ஆனால் தலைவர் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்காது. அது அது ஒரு ஒரு படத்தை பார்த்தா கிண்டல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான் அது. இன்னைக்கு தும்புனாலே அவனுக்கு கேன்சர்னு சொல்ற ஊருக்குள்ள இப்படி படம் எடுத்துருக்கீங்க. ஓகே, பயங்கர தைரியமோ நீங்க? அப்படிலாம் இல்லை மேடம், நல்ல விஷயத்த நம்ம பதிவு பண்றோம். முன்னாடி ரெண்டுமே சமுதாய கருத்து எடுத்த படங்கள் தான், ஆனால் அதில் வந்து வெளியே ஓப்பனாக சொல்லிட்டா எங்கே படம் வெளியே வர விடாமல் நிறைய பிரச்சனைகள் வருமானு சொல்லிட்டு கொஞ்சம் மறைமுகமாக தான் சொல்லியிருப்பார். சரி, இந்த வாட்டி மூணாவது வாட்டி என்ன தான் நடக்குது பார்த்துடலாம், ஓப்பனாகவே நிறைய சொல்லிடலாம் தான். டைலாக்ஸ் எல்லாமே அப்படியே ராவா ஓப்பனாக அடிச்சிருங்க. உங்களுடைய முதல் படம் வந்து படித்ததும் கிழித்து விடுவா? தெருநாய்கள். தெருநாய்கள். ரெண்டாவது படம் படித்தவுடன் கிழித்து. ஓகே, நார்மலாக நீங்கள் படித்தோடனே கிழிச்சிருவீங்களா? எல்லாருமே படித்தோடனே கிழிச்சா நல்லதுதான். ஓகே, அந்த மறதிங்கிற நோய் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, தெருநாய்கள் அது ஒரிஜினலாகவே தெருநாய்களுக்கா இல்லை இந்த மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கா? இல்லை, தெருநாய்கள் வந்து ஒரு ரொம்ப இன்னைக்கு சமுதாயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய படம். ஆனால் இங்கே இங்கே இருக்கிற சிஸ்டம் சொல்லுவாங்கள்ல, அதாவது திரையரங்களை ரிலீஸ் பண்ணுறது சின்ன படங்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான சிஸ்டமால தான் அந்த படம் வந்து ரீச் பண்ண முடியல. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலலாம் நிறைய காலேஜில் இன்ட்ராக்ட் பண்ணேன். மீத்தேன் எடுக்கிறதால ஒரு விவசாய கிராமம் எப்படி பாதிக்கப்படுது, அதான் அந்த திருநாய்களோட கதை. அதுக்கப்புறம் படித்தவுடன் கிழித்தவிடும். இது வந்து இன்சூரன்ஸை வந்து எப்படி அரசியல்வாதிகள் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கிட்டே அப்ளை பண்ணுறாங்கன்ற ஒரு பெரிய நாட்டு தான் அது. இந்த ரெண்டு படங்களும் கவனிக்கப்படாமல் போயிடலாம், இல்லை சில பேர் கவனிச்சிருக்காங்க, நிறைய எனக்கு ரிப்ளை வந்தது ஆன்லைன்ஸில் இருந்தெல்லாம். இதுக்கு ஒரே ஒரு ஒரு சோகமான விஷயம் என்னன்னா வர்த்தகம், இங்கே இருக்க வர்த்தகம் தான். அதாவது சொல்லலாம், நம்ம நிறைய படங்கள் காக்கா முட்டை கோலி சோடான்னு சொல்லி என்னென்னமோ சொல்லலாம்,
அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாம் வேற. எங்களை மாதிரி வளர்ந்து வரும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சப்போர்ட் வச்சு தான் நாங்கள் உங்களை மாதிரி தான் குற்றம் கெடுதல் இன்றைக்குமே வந்து ரொம்ப போராட்டத்துக்குள்ள தானே இருக்குது. அது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் தான். சினிமாவில் வந்து ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து சும்மா போடா மச்சான் டைம் பாஸ்க்கு படம் பார்க்குறவங்க இருக்கான், இன்னொன்று வந்து கதைக்காக படம் பார்க்குறாங்க. அந்த யார் டைரக்டர் யார் ஹீரோ அப்படிலாம் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சமுதாயத்தை பற்றி ரெண்டு படம் சொல்லி அது ஃபெயிலியரில் இருக்குது. அது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தால் கூட இன்னும் வந்து கம்பெனியில் வந்து சேல்ஸ் ஆகாமல் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டும் வந்து ராவா சமுதாய சிந்தனையோட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு கதையாக தான் எடுத்திருக்கிறீங்க. இது வந்து எந்த மாதிரி போராட்டங்கள் ரிலீஸுக்காக சந்திச்சிட்ருக்கீங்க? நிறைய பக்கம் இதில் வந்து போராட்டங்களே இன்னும் இது வரைக்கும் அந்த படத்துக்கு வரல. ஏன்னா ஷூட்டிங் படம் பாசிட்டிவாகவே எல்லா பக்கமும் அப்ரோச் வந்துட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் வந்து ரொம்ப நிறைய அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, இமான் சார் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அரசியல் சார்ந்த தலைவர்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் படம் பார்க்குறாங்க பிஃபோர் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்ப்ரைஸாகவே எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக போய் சேராதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கேன். ஓகே, அரசியல் தலைவர்கள் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாப்பா எடுத்துருன்னு சொல்லுவாங்களே, பரவாயில்லையா? அவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க வந்து சென்சாரை மீறி சென்சார் தான் நம்மளுக்கு தணிக்கை பண்ணுறவங்க. அவங்க அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து அவங்களோட கருத்தை தான் சொல்ல போகிறாங்க. ஓகே, தொடர்ந்து சமுதாய அக்கறை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக பிரதிபலிக்கிறீங்க. என்னைக்காவது இந்த சமுதாயம் மாறும், இந்த மக்கள் மாறுவாங்க, இந்த மக்களுக்கு ஒரு புத்தி வரும், அல்லது ஏதாவது ஒரு அரசியல் மாற்றங்கள் நடக்கும், இப்படி என்னைக்காவது கற்பனையோ கனவோ வந்திருக்கா உங்களுக்கு? அதுக்கு எப்படி சொல்ல போயிட்டாரு, நம்மளை நம்ம கரெக்டாக வச்சுட்டு இருந்தோம்னாலே சமுதாயம் கரெக்டாக மாறும். நம்ம தான் மக்கள், மக்கள் மேலேயும் தப்பில்லை, அரசாங்கம் மேலே தப்பில்லை, எல்லாமே இங்கே சுச்சுவேஷன்ஸ் பொருளாதாரம் இதுதான் நிர்ணயிக்குது. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு மாற்ற முடியுன்றதை நம்ம ஒரு படைப்பில் ஒரு பதிவாக சொல்லலாம், அவ்வளோதான். இதை தாண்டி அரசாங்கம் மக்கள் இந்த ரெண்டுத்துக்கான கனெக்டிவிட்டி வந்து ஓட்டுன்ற ஒரு விஷயம். அதுதான் நான் படத்துலேயே டைலாக் வச்சுருக்கேன், நம்ம போடுற ஓட்டுக்காவது நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஓட்டை நம்ம கரெக்டாக போட்டு நம்மளுக்கான வாழ்க்கையை கரெக்டான கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்கறது நம்ம கடமை. அதை கரெக்டாக பண்ணணும், நடக்கும், மாறும். குழந்தைகிட்ட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு அந்த குழந்தை சமாளிகேஷன் பண்ண பாருங்க, எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கணும் அதுவே மாதிரி பேசியிருக்கீங்க. ஸோ இந்த சமாளிகேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, சினிமாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். சொல்லுங்க ஹீரோ சார், இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆச்சு? படம் முடிச்சதுக்கு அப்புறம் டெபியூட் மூவி, அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஒரு பெருசுக்கு சின்னது கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, டெபியூட் மூவி, கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டுன்னும் போது அந்த கஷ்டங்கள் ஒரு சில இது இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக பண்ணணும், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கன்ஸ்ட்ரெயின் பண்ணோன்ட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சாங்க. நிறைய என்னென்னா, இங்கே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு போயிட்ட அப்புறமும் ஸ்பாட்டுக்கு போயிட்ட அப்புறம் உட்காந்து நைட்லாம் தூங்காமல் உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்கிரிப்ட்லாம். ஸ்பாட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க்கும் பார்த்துட்டு இங்கேயும் ஃபுல்லாக எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. சரி, நம்மளால் அவங்க டைம் மற்றவங்க டைமோ இல்லை ஏதோ வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு, அவங்களுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணோன்ட்டு. அதனால எல்லாருமே ரொம்ப நல்லா போச்சு. எதுவும் எப்படி வந்து ஸ்பாட்ல வந்து கத்தியே ரெடி அப்படி சொல்லுவாரா, இல்ல சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லுவாரா, எப்படி? ஏன்னா நான் நிறைய பேர் ஸ்டார்ட் கேமராக்கும் கட் கேமராக்கும் அந்த டிஃபரன்ஸ் டோட்டலா அப்படி ஆப்போசிட் இல்ல, கேமரா ஆன் பண்ணிட்டா அந்த மைண்ட் செட் இருக்கும் இல்லையா ஆப்வியஸா. ஏன்னா கொஞ்சம் இந்த டைம் கன்சென்ட் முடிக்கணும் போது திடீர்னு, ஏன்னா ஃபுல்லா மூவி ஃபுல்லா ஒரு க்ரௌட் செட்டப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைனும் போது மேக்ஸிமம் ஒரு க்ரௌட் செட்டப்பா இருக்கும், அங்கே ஒரு மிஸ்டேக் எதுவுமே இதுவாக கூடாது. அதனால் ஆனால் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீ டைப், எதாக இருந்தாலும் பொறுமையாக தான் சொல்லுவார். ஓகே, எல்லாம் காமாக ஹேண்டில் பண்ணார், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இந்த படம் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நிறைய கேர்ள்ஸ் வந்து சொன்னாங்க எனக்கு நிஷாந்த் ரொம்ப பிடிக்கும், அந்த ட்ரைலரில் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ரொம்ப ஓப்பனாக கேட்குறேன், எல்லாருமே கேட்ட கேள்வி, டைரக்டர் உங்களை திட்டிருக்காரா என்னைக்காவது, நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதோ ஒரு ஷார்ட் நல்லா கேட்குறத மட்டும் தான் அடுத்து எனக்கு திட்டுவோம் உங்களுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு இந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை அப்படின்னு இருக்கிறக்கூடிய ஃபேன்ஸ் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, அது ஏன் கேள்வி இல்லை. திட்டு வாங்குற அளவுக்கு இன்னும் போகல, வாங்க வச்சிடாதீங்க. சொல்லுங்கள் சார், என்னைக்காவது இந்த பையனை திட்டணும்னு தோணியிருக்கா? ஒரே ஒரு நாள் மட்டும்தான். அது என்னன்னா, ஒரு அப்பா கேரக்டர் வந்து இறந்துரும், அப்போ வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம். அதில் மட்டும்தான் ஒரு நிறைய டேக்ஸ் போச்சு, மற்றபடி அந்த ஒரு நைட் மட்டும் தான் திட்டினோம், மற்றபடி திட்டல. சரி ஓகே, அவங்ககிட்ட கேட்கறது மாதிரி ஹீரோயின் கிட்ட நீங்கள் திட்டு வாங்கியிருக்கீங்களா? ஐயோ, அப்படி எதுவும் நடக்கலை. அவ்வளோ நல்ல பண்ண, அவங்க வந்து அவங்க அவங்க வேலை அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ண இந்த ரெண்டு படம் மூணாவது படத்தில் கரெக்டான ஹீரோயின் சொல்லி ஐரா சொல்லலாம். அதாவது அவங்களும் நம்ம குறை சொல்ல, அந்த ஸ்கிரிப்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி,
வெயிலெலாம் வரணும், அப்புறம் வந்து நைட்லாம் வந்து ஒரு ஃபோர்ட்டில் சாங் ஷூட்டிங், அதெல்லாம் தூக்கமே இருக்க முடியாது. கேரவுன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் இருந்த இடத்துல ஒரே பாம்பு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தினாங்க, அதெல்லாம் சொல்லாமலே பண்ண அதுக்காகவே வந்து அவங்க. வெல் டன். ஓகே, தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த அம்மா ஒரு 10 படத்தில் அம்மாவாகவே கூட்டிகிட்டு போவாங்க, அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்பாவாகவே கூட்டிகிட்டு போவாங்க. இதில் வந்து சுப்ரத் சாருடைய அப்பா வந்து ஏற்கனவே 2-3 படத்தில் அப்பாவாக பண்ணிட்டாரு, இதில் என்னவா பண்ணியிருக்காரு? நானும் அவரும் முதல்ல பேசுனதே அதான், கார்த்திக் சுப்ரத் சாரை விட அன்றைக்கி பார்க்கும்போது சொன்னேன், உங்கள் அப்பா உங்களுக்கு அப்பாவை வாழ்ந்ததே அப்படியே இந்த படத்தில் வாழ வச்சுருக்கேன். வாயா வாயா கேட்டு தர. ஏன்னா அவருக்கு என்ன பட அவருக்கு ஃப்ரீடமாக கொடுத்து இன்றைக்கி அவர் பெரிய டேரக்டராக இருக்காரோ அந்த மாதிரி தான் கதையில் இவனுக்கும் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார். பப்ளிக்கில் ஒரு சண்டை நடந்தால் கூட பையனை திட்டலாம் மாட்டார், நீ வந்து கரெக்டாக பண்ணுறியா அதில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப. இதுக்கப்புறம் அப்பா கேட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு. ஆனால் வேறு வழியில் சுயநலம் இவர் பண்ணுவாரா, ஆனால் இனிமேல் யாருக்கும் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் சொன்னது தான், ஒரு தடவை அப்பா இல்லை ஒரு தடவை போலீஸ் ஆனோம்னா கண்டினியூவாக இருப்பாங்க. அதை வந்து முன்னாடி அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அது வருது, அதனால பண்ணுறேன் வேற எதுவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவார். இல்லை இல்லை, அவரும் நிறைய வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, நல்ல ஆர்டிஸ்ட், பண்ணணும் வெரைட்டியாக கேரக்டர்ஸ் பண்ணணும். ஓகே, இதில் வந்து மியூசிக் டைரக்டர் சொன்னார் எனக்கு அந்த மியூசிக் பண்ணி அந்த கதையெல்லாம் கேட்டு அதை பாட்டு பண்ணும்போது என் அப்பாவை பக்கத்து ரூமில் எப்படி இருக்காருங்கிற பார்க்குற அந்த ஒரு எமோஷன் ஃபீல் வந்துச்சுன்னு சொல்லி. ஒரு இயக்குனராக உங்கள் 3 பேர்ட்டையும் அதே கேள்வி நான் கேட்கணும், ஒரு இயக்குனராக உங்கள் அப்பாவை எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி அந்த படத்துக்காக கொண்டு வந்தீங்க, இல்லை ஆல்ரெடி போய் போய் பார்ப்பீங்களா இந்த மாதிரி அப்பாவோட உங்களுக்கு இருக்கிற அஃபெக்ஷன்? இல்லை எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதே வந்து எங்கள் அப்பா ரிலேட்டடான சீக்வன்ஸ்லாம் வைக்கணும். ஆனால் இது வரைக்கும் பண்ண எந்த படத்துலையுமே அப்பா சென்டிமெண்ட் நான் வைக்கவே இல்லை, இந்த ஸ்கிரிப்டில் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஒரு போர் ஃபேமிலியிலேருந்து வந்தோம், அப்பா வந்து ஐஸ்லாம் விற்பார், ஸோ ஹோட்டலில் சப்ளையரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்றைக்கும் டில் செக்யூரிட்டியாக தான் இருக்கார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு நான் எதனா ஒன்று டெடிக்கேஷனாக ஒரு விஷயம் பண்ணணும் போது நானும் எங்கள் அப்பா ரொம்ப க்ளோஸாகவும் பேச மாட்டோம், பொதுவாகவே நம்ம அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து நான் ஆடியன்ஸு கிட்ட வந்து அப்படி இல்லாமல் இப்படி இருக்கணுன்ற மாதிரி பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணேன். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? நீங்க ஒரு யூத் டைரக்டரா நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம். என்ன அதாவது அந்த விசுவாசம் படத்துல கண்ணான கண்ணை பாட்டு போட்டா இன்னைக்கும் பாப்பா என்னதான் பாக்கும், அப்படியே திரும்பி அழுவும் அந்த படத்துல அழற மாதிரி, அந்த அளவுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. ஓகே, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ரேர், வருஷத்தில் ஒரு படம் தான் இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும். பட் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு படம் வராதா, இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னும் வெளியே காத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த கேட்குறேன், இந்த படத்தை எந்தெந்த மாதிரி கோணத்தில் நீங்கள் யோசித்து ஸ்கிரிப்ட் பண்ணீங்க? இல்லை இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பதிவாக இருக்கும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்த அப்புறம் மக்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல, மக்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை மீறியும் நம்மளால் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியும் அப்படின்னும் போது இந்த படம் ஒரு நிச்சயமாக பெரிய அளவில் சமுதாயத்துக்கு தேவையான படமாக தான் இருக்கும். இந்த படம் ஓடுது ஓடலை இது ரெண்டாவது, இது வந்து பேசப்படக்கூடிய படமாக மாறும் அதுதான் வந்து உண்மை. பப்ளிக்கில் வந்து இன்றைக்கி சோஷியல் அவேர்னஸ் வந்து வெறும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதை தாண்டி எங்கேயுமே போகிறதில்ல, அந்த ஒரு விஷயத்தையும் இது உடைக்கும். சூப்பர், சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஸ்பெஷல். ஆக்சுவலி ஒரு இந்த படம் நான் ஒரு மாதிரி ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் நாட் ஷுர் லைக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இது படம் ஆக்சுவலி, அண்ட் இதில் நிறையா ஆக்டிங் வைஸ் அண்ட் நிறையா எனக்கு இவால்வ்மெண்ட் ஆச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியும்னா இது இந்த படத்துக்கு நான் க்ரெடிட் தருவேன், பிகாஸ் அந்த ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இது அந்த ஃபேஸில் நடந்த படம். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் அண்டு கண்டிப்பாக ஆடியன்ஸ் இதை ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். இப்போ கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா எப்படி இந்த கான்செப்ட் பண்ணீங்கன்றது, அந்த அளவுக்கு வந்து இப்போ ஐரா சொல்கிறாங்களா இதுதான் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து இப்படி ஒரு கான்செப்டில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஓகே சார், நான் அது கேட்க மறந்துட்டேன், கல்தா இந்த டைட்டில் யாரோட டைட்டில், எப்படி வச்சீங்க? இனிமேல் நான் எங்க இருந்தாலும் சரி, யாரு சொன்னாலும் என்ன கல்தா பண்றீங்கன்னு கேட்கற அளவுக்கு அந்த டைட்டில் வந்து நல்லா ரீச் ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது யாருக்குமே தெரியல, ஆனா நீங்க கல்தான்னு சும்மா எங்க போட்டாலும் கூகுள் யூடியூப் எங்க போட்டாலும் கல்தாக்கு அவ்வளவு பெரிய மீனிங். நான் முத முதல்ல கல்தான்னு பார்க்கும் போது கல்தான்னு டைப் பண்ணி பார்த்தேன், தமிழிசை மேடமை வச்சு ஒரு இது போட்டுருக்காங்க கல்தா கொடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் ரஜினி சார் வந்து கல்தா கொடுத்தார் அப்படின்னு இப்படி ஒரு ஒரு இதுலேயுமே அந்த இது போட்டிருக்காங்க. அவ்வளோ மீம்ஸ், கல்தான்றது அவ்வளோ ஃபேமஸான வேர்ட். சரி வந்து ஒரு 40 டைட்டில் நான் கொடுத்தேன், எதுவுமே செலக்ட் ஆகலை. சரி இதே வைப்போம், அரசியல்வாதிங்க வந்து பொதுவாக அதாவது மக்களுக்கு சொல்லுவாங்கள டிமிக்கி கொடுக்குறது அல்வா கொடுக்குறது, அதுக்கான இன்னொரு வார்த்தை மகனை எந்த லாங்குவேஜ்லையுமே இருக்கக்கூடாது, தமிழ் இங்கிலீஷ் எதே நோன்னாலும் கிடைக்கவே கூடாதுன்னு தான் இந்த டைட்டில் வச்சேன். நாளைக்கு எந்த ஒரு லாங்குவேஜுக்குமே இது கிரெடிட்டே கிடையாது, இது வந்து ஒரு சொல்லாடல் வழக்கு. அதுல வந்து அரசியல் பழகுன்றதுதான் தீம். லட்சக்கணக்கான தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளில் கல்தாவும் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. ஆமா, இப்ப கூட கிளிக்கின்னு சொல்லி இந்த பாகுபலியில வந்து மதன் கார்கி சார் ஒரு லாங்குவேஜ் வச்சாங்களே, அந்த லாங்குவேஜ்ல கூட இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பொதுவாக மதன் கார்கி தான் இந்த மாதிரி வந்து சயின்ஸ் நேம் எல்லாம் வந்து தமிழ் பாடல்களை இணைப்பாரு. ஓகே நிஷாந்த், நான் ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்கிறாங்க. தெரியாத ஒரு பிரச்சனை, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் தெரியுது இப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் ஒரு குப்பையை போகிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கான்ட்டு அந்த படம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் ரிலேட்டடாக, இப்போது பொதுவான மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை எதிர்த்து கேட்டால் அவங்களுக்கு என்ன விளைவு வருது அது அப்படியே லைவாக ஒரு ரியல் லைஃப் அப்படி தான் இருக்கும் படம் பார்க்கும்போது. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக சூப்பர்ஃபிஷியலாக எதுவுமே எதுவும் இருக்காது. ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேயும் எதிர்த்து கேட்குறவனுக்கும் என்ன ஒரு இதை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே நெஞ்ச நிமித்தி கேள்விகள் கேட்டால் அரசியல் இருக்காது அப்படிங்கிற தத்துவத்தோடு நீங்கள் முடிக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ கல்தா டீம் மூணு பேருமே வந்து அழகாக எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ சீக்கிரம் உங்கள் படத்தை வந்து பெரும் திரையில் பார்க்குறதுக்காக தமிழ்நாட்டு மக்களும் உலக தமிழ் மக்களும் காத்துட்ருக்காங்க. ஸோ மூணு பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.